சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் போக்குவரத்துலாம் வந்து விட்டுட்டாங்க பஸ்லாம் எல்லாத்துலேயும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கூட்ட நெரிசல் எல்லா இடத்துலையுமே அதிகமாக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் கொரோனா பாதிப்பு அதிகமாகுமா எப்படி இருக்கும் சார் அதாவது அதாவதுமா ஒரு விஷயம் பார்க்கணும் ஜோதிட சாஸ்திரமாக நம்ம பேசுகிறச்ச வந்து செவ்வாய் வந்து மேஷத்தில் தன் சொந்த வீட்டில் இருப்பதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்தது வந்து புதனும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஆவணி மாதம் முழுவதுமாக புதனுடைய தாக்கமும் ஆறுக்குரிய ராசிக்கு உண்டான அதிபதி ஆறாம் இடத்துல இருப்பது இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே கொரோனாவுக்கு உலகம் முழுவதுமே இந்தியாவில் மட்டுமில்லை உலகத்தில் பெரிய வல்லரசு நாடுகளுக்கு கொலா கொரோனானால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா வீட்டிலையும் ஸ்கூலில் கூட திறந்து விட்டுட்டு கூல ஸ்கூலுக்கு வந்த படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீதம் குழந்தைங்களுக்கெல்லாம் கொரோனா வரக்கூடிய நோய் உபத்திரம்லாம் பார்த்துருக்குறோம் எல்லாம் படிக்கிறோம் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் அரசாங்கம் வந்து அதனால தான் வந்து இந்த பொது போக்குவரத்துலாம் மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல் படி மாநில அரசாங்கம் செய்யக்கூடிய நிர்பந்தம் ஏனென்றால் கண்டிப்பாக இந்த எக்கனாமிக்குடைய வீக் வந்து மனிதன் வந்து கௌரவம் அரசாங்கம் வந்து ஒரு ஒரு வீட்டில் வந்து ஆயிரம் ரூபாவோ ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா அவங்களுடைய பசி பட்னி ஒரு நாலு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு எதுவுமே தீராது ஏனென்றால் மனிதனுக்கு வந்து அவனுக்கு பாடகை கொடுப்பதிலேருந்து எலக்ட்ரிசிட்டி பில் கொட்டுவதிலேருந்து கடன்கள் கொடுப்பதிலேருந்து பிள்ளைகளுடைய படிப்பு கொடுப்பதிலேருந்து அவன் குடும்பத்தில் நடைபெற்றிருந்த சுபகாரியத்திற்காக வாங்கிய கடன்களிலிருந்து நிலத்துக்கு சம்பந்தப்பட்ட கடன் தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட கடன் எல்லா இடத்துலையும் கடன் ஏல வாங்கி பீல கொடுத்து பீல வாங்கி சீலை கொடுத்து சீல வாங்கி டீல கொடுத்துன்னு அப்படி வாழ்ந்திருந்த இவனை வந்து வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைத்து இவனுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் பாதித்து கொரோனா கொரோனா என்று எத்தனை நாட்கள்தான் அந்த குடும்பத்தினர் அதனால்தான் வந்து எங்களுக்கு வந்து ஏதாவது உத்தியோகம் வெளியில் சென்று வருவதற்கு ஏனென்றால் வேலைகளுக்கே செல்ல முடியாது என்று பல பேர் கஷ்டத்தில் இருக்கிறனால் பொது போக்குவரத்து எல்லா போக்குவரத்தையும் திறந்து விட்டுருக்கிறது அரசாங்கம் ஆனால் என்னென்னா ஒரு விதத்தில் அதில் வந்து எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் முழு பொது போக்குவரத்தையும் அதாவது பஸ்ஸுகள் வந்து ஒரு பத்து இடத்து பத்து பஸ்ஸு விட்ட இடத்துல வந்து பன்னெண்டு பஸ்ஸு பதிமூணு பஸ்ஸு எடுத்து விட்டு அந்த மக்கள் வந்து அந்த கூட்ட நெரிசலை குறைப்பதற்கு வந்து அதாவது நெரிசலாக அதிகமாக வழித்தடங்களில் அதிகமாக மக்கள் பயணிக்கக்கூடிய வழித்தடங்களுக்கு பத்து பஸ்ஸுனா இருபது பஸ்ஸு விட வேண்டிய ஒரு அமைப்பு வந்து க அரசாங்கம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இல்லை என்றால் கண்டிப்பாக மக்கள் வந்து இந்த கிரகங்கள் வந்து உச்சத்தில் இருக்கிறச்சே ஆட்சியில் இருக்கிறச்சே அதுவும் செவ்வாயும் புதனும் ஆட்சியில் இருக்கிறச்சு இந்த நோயின் தாக்கம் மலமளவனன்று உயர்ந்து எல்லா லெவலையும் பாதித்து ஏனென்றால் அரசாங்கம் இப்பொழுது இன்னொரு சட்டத்தையும் போட்டு விட்டார்கள் கொரோனா நோய் வந்து ஏதாவது அதனுடைய அறிகுறிகளை எல்லாருக்கும் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது உண்மையாக பாதித்தவர்களு தான் இனிமேல் செக் செய்யப்படும் அது இல்லாமல் தனிமைப்படுத்துவது வந்து வீட்டுக்குள்ளேயாக படுத்துக்கொள்ள வேண்டும் அங்கு வருவது இங்கு வருவதெல்லாம் கிடையாது ஏனென்றால் எத்தனை பேருக்கு தான் வந்து எல்லோருக்கும் ஏனென்றால் இந்தியா வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அதிகமான பாப்புலேஷன் கொண்ட ஒரு நாடு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக மக்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய இதை வந்து நீங்கள்தான் பாதுகாப்புடன் இருப்பதற்கு எல்லா விதத்திலும் நீங்கள்தான் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் கண்டிப்பாக கண்டிப்பாக கேது பயிற்சி முடிந்து விட்டது ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதில் கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி முடிந்தவுடன் இந்த கொரோனாவுக்காக கண்டிப்பாக மருந்து மாத்திரைகள் டிசம்பர் மாதம் கண்டிப்பாக இருபத்தஞ்சாம் தேதி கிறிஸ்மஸ்ஸு இருபத்தாறாம் தேதி பன்னிரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபது வாக்கியபடி வரக்கூடிய உலக உலகளவில் மருந்துகள் வந்து எல்லா நாட்டிலும் வந்து சாதாரண லெவலுக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும் எப்படி இப்பொழுது வந்து நமக்கு வந்து கொரோனாவுக்கு வந்து எப்படி மருந்துகள் இல்லை என்று போல் அந்த எல்லா நோய்களுக்கும் எப்பொழுதும் சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அது வந்து டிசம்பர் மாதம் கண்டிப்பாக சனிப்பெயர்ச்சிக்குள்ளாக அதனுடைய வீரியங்கள் நிச்சயமாக கிடைக்கப்பட்டு அந்த மருந்துகள்லாம் கிடைக்கும் அது வரைக்கும் டிசம்பர் மாதம் இல்லைன்னா தை மாதம் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருப்பது ஏனென்றால் இந்தியா வந்து பெரிய ஒரு வல்லரசு நாடுன்றது போல் பெரிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடு இதில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் இந்த கொரோனா மருந்து கிடைப்பதற்கு சிறிது நாட்கள் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் மருத்துவத்தை அதாவது அந்த மருந்துகளை தயாரிக்கிற கம்பெனிகளுக்கு தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக அதிலெல்லாம் நாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் விரைவில் வரும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கவனமாக என்றால் நாம் வந்து இவ்வளவு நாட்கள் வந்து ஆயிரம் இரண்டாயிரம் என்று பார்த்ததெல்லாம் எல்லாம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் என்று ஒரு நாட்களுக்கும் சென்னையில் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கில் உண்டான சூழ்நிலைகள் கிரகங்கள் ஏற்படுத்திவிடும் குறிப்பாக என்னை பொறுத்தவரைக்கும் முப்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் மிக மிக கவனமாக இருப்பதும் எல்லாவற்றிலும் நீங்களாக சுயமாக இல்லை என்றால் திருப்பி வந்து நாம் பெரிய ஒரு பின்னோக்கி செல்லக்கூடிய நிர்பந்தத்துக்கு ஆளாகவும் எனவே வேந்தர் டிவி மூலியமாக கண்டிப்பாக அரசுக்கு சொல்லிக்கொள்வதும் அரசு அதிகாரிகளுக்கு சொல்லிக்கொள்வதும் மக்களுக்கு சொல்லிக்கொள்வதும் இந்த காலகட்டத்தில் எல்லாமே வந்து நாம் கண்டிப்பாக பணம் சம்பாதிப்பது உழைப்பது உத்தியோகம் செல்வது எல்லாமே தொழிலுக்கு செல்வது முக்கியம் ஆனால் எது முக்கியம் வந்தாலும் அரசாங்கம் வந்து எல்லாவற்றையும் அதாவது நோய் வந்து போய்விட்டதுன்னு அரசாங்கம் சொல்லவில்லை அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் உங்களுடைய எல்லாவற்றிலும் உங்களுக்கு அனுமதி பெற்று நீங்கள் செல்ல வேண்டாம் இனி நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் போகலாம் தமிழ்நாட்டுக்கு எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் போகலாம் ஏழாம் தேதியிலிருந்து நீங்கள் போய்ட்டு வருவதற்கு உண்டான எல்லா விதமான உங்களுக்கு உரிமையும் இருக்கிறது அதே சமயம் பாதுகாப்பு மற்ற விஷயத்தை நீங்கள் தான் ஒரு ஒரு இடத்துல உங்களுக்கு ஏற்ற அந்த சானிடைசரை சின்னதாக பாக்கெட்டில் வைத்துக்கொள்வதும் எந்த இடத்தில் உணவு பண்ணாலும் உடனடியாக அது வந்து இந்த அதாவது அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி ரூபா செலவு பண்ணுவதற்கோ முப்பது ரூபா செலவு பண்ணுவதற்கோ ஒரு சோப்பை கூட ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு உங்கள் பேக்கெட்டிலே வைத்துக்கொண்டால் ஒன்றும் தப்பு கிடையாது போற இடத்துல எல்லா இடத்துலையும் எல்லா ஓட்டலும் தண்ணி கிடைக்கக்கூடிய பைப் இருக்கும் அதை வந்து நீங்கள் கை கழுவி சுத்தப்படுத்தி ஒரு சாதாரண டிஷ்யூ பேப்பரில் இருபது நாற்பது ஐம்பது அதில் இருக்கும் முகத்தை மிளகுகளை மிளகு அதே போல் கிராம்பு எல்லாம் வந்து ஒரு கவரில் போட்டு ரெண்டு ரெண்டு இது வந்து அப்பப்போ எடுத்துக்கொள்வதெல்லாம் உங்களுக்கு பல விதத்தில் பாதுகாப்பை இயற்கையாகவே இருக்கும் அதிமதுரம் என்று எல்லா இடத்திலும் மருந்து கடைகளுக்கு கேட்டால் அந்த இது கிடைக்கும் அந்த அதிமது அப்பப்போ தொண்டையில் போட்டு சுவைக்க சுவைக்க உங்களுக்கு இந்த பாதிப்புகள் தொண்டையில் இருக்கக்கூடிய இந்த நோயுடைய தாக்கம் நோயுடைய கிருமிகள் எல்லாம் கண்டிப்பாக பாதிப்படையும் நீங்களாக உங்களை வலிமைப்படுத்திக் கொள்வதும் பச்சை கருப்பொருத்தை கையில் வைத்துக் கொள்வதும் போன்ற நிறைய விஷயங்கள் இயற்கையாக நம்ம முன்னோர்கள் சொல்வது அதே போல் தேங்காய் எண்ணெயை மிளகு போட்டு காய்ச்சி அந்த தேங்காய் எண்ணெயை கையிலெல்லாம் தடுவிக்கொண்டு அதை வந்து ஒரு பாட்டிலில் வைத்து ஒரு பேக்கில் வைத்து கொண்டு அப்பப்போ தடுவிக்கொண்டால் ரெண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் பாதுகாப்பாக இருக்கும் என்று கேரளாவில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதிக்கு மருந்துவர்களெல்லாம் சொல்வதை போல் நீங்கள அதுக்காக உங்களை ப்ரிவென்ஷன் பண்ணிக்கொள்வது உங்களை சுற்றி எப்பொழுதும் ஒரு பாதுகாப்பு கவசத்தை வைத்துக் கொள்வது எங்கு போனாலும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இல்லையென்றால் பெரிய அளவுக்கு தாக்கங்கள் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படுவதுக்குண்டான காரணகர்த்தாங்கள் கிரகங்கள் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பேரிடையாக இருக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தி விடும் சார் ரொம்பவே சரியாக சொன்னீங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம்லாம் ரொம்பவே டவுனாக இருக்குது நடுத்தர மக்கள்லாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க சார் இது எப்போ சரியாகும் சார் இந்த நிலைமை அதாவது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதும் வந்து பெரிய அளவுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் காணப்படுகிறோம் அது இந்திய கண்டத்துக்கும் அந்த பொருளாதாரத்தின் பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்குது இது நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்ததுனாலோ அல்லது மற்றவர்களாலோ கிடையாது உலகத்திலே இருக்கக்கூடிய விஷயம் அது வந்து இந்த கொரோனாவின் தாக்கம் வந்து உலகத்தில் யாரும் ப்ரெடிக்ட் செய்யாத ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதனுடைய தாக்கம் வந்து வலிமையான ஒரு பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும் அதனுடைய தாக்கம் இந்தியாவிலும் எதிரொலிக்கும் ஏனென்றால் எல்லா விதத்திலும் கிட்டத்தட்ட ஆறு மாதங்களாக கடந்த மார்ச் மாதத்திலேருந்து ஃபெப்ரவரியிலிருந்து மார்ச்லேருந்து ஆரம்பித்து இதோ பொழுது நமக்கு வந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் வந்து எல்லா விதத்திலும் முடக்கி போய்விட்டு மக்கள் எளியில் செல்லாமல் அது இல்லாமல் தென்னிந்தியாவில் இல்லாமல் வட இந்தியாவில் எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு மழை வெள்ளங்கள் அதாவது கொரோனா இருந்தாலும் இந்த வெள்ளங்கள் பாதித்து எல்லா விதத்திலும் சேதங்கள் அதிகப்படுத்தி அதே போல் வந்து போர் மேகங்கள் சைனாவுடன் போர் மேகங்கள் இந்த பக்கம் கொரோனா நோய் தாக்கங்கள் சுற்றி சுத்தி எல்லா பாதத்திலும் கிழக்கிலிருந்து அஷ்டதிக்கிலும் பாதிப்பு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக உலக அளவிலே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்தாம் மாதம் வரைக்கும் பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு மற்ற நாடுகளெல்லாம் பெரிய அளவுக்கு எழுச்சியடையும் பெரிய அளவுக்கு நம்ம வெளியில் வந்து விடுவோம் என்றெல்லாம் ஜோதிடத்தில் பொய் சொன்னால் அது மிக மிக பொய்யாகிவிடும் ஆனால் இந்தியா இந்திய திருநாட்டுக்கு கண்டிப்பாக அதாவது மார்கழி முடிந்து தை மாதம் ஆரம்பித்து படிப்படியாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் அனுகூலங்கள் நிச்சயமாக வரும் அது வந்து இந்திய திருநாட்டில் கண்டுகொள்ளக்கூடிய தை மாதத்திலிருந்து புது விஷயங்கள் புது ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் தொழில் அமைப்புகள் கடல் கடந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பலர் வந்து இந்திய திருநாட்டில் முதலீடு செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய காலகட்டமெல்லாம் ஏற்படும் அதே சமயம் கடவுள் இடத்தில் வேண்டிக் கொள்ளக்கூடிய காலகட்டம் போர் சூழ்நிலைகள் அண்டை அல்ல நாட்டுடைய நம்மளுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய சீனாவாக இருக்கட்டும் நேபாளாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் சிலோனாக இருக்கட்டும் எந்த நாட்டுடன் பெரிய அளவுக்கு யுத்தங்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் மானசீகமாக குலதெய்வத்தையும் அவரவர்கள் குலவழக்கப்படி வழக்கப்படி பிரார்த்தனை செய்து கொள்வது மிக மிக முக்கியமான காலகட்டமாக இருக்கிறது கண்டிப்பாக அது வந்து நம்மளுடைய மார்கழி மாதத்துக்கு வரைக்கும் மிக மிக வீரியமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அது முடிந்துவிட்டு படிப்படியாக குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது கண்டிப்பாக தை மாதத்துக்கு பிறகு படிப்படியாக தை மாதம் ஆரம்பித்து அதனுடைய பொருளாதார தாக்கம் கண்டிப்பாக வளர்ச்சியை படிப்படியாக கொண்டு வரும் ஆனால் உலகத்தில் மொத்தத்தில் பொருளாதார தாக்கங்கள் எப்பொழுது மாறும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்தாம் மாதம் வரைக்கும் பெரிய அளவுக்கு மாற்றங்கள் எல்லாம் இருக்காது பெரிய சிக்கல்கள் பெரிய கஷ்டங்கள் நிறைய பேருக்கு கடல் கடந்து இருப்பவர்களுக்கு உத்தியோகத்திலெல்லாம் பெரிய பாதிப்புகள் ஏற்படும் அதாவது உத்தியோக பாதிப்பில்லாமல் அவர்கள் வந்து அங்கு சர்வே ஆவதே பெரிய கஷ்டங்கள் ஏற்படும் எனவே பெரிய அளவு முதலீடுகள் அந்த நாட்டிலோ வெளிநாட்டிலோ எந்த நாட்டிலும் செய்வதற்கு முன்பாக மிக மிக கடுமையாக யோசித்து குடும்பத்தாருடன் உங்களுடைய சேமிப்புகள் ஏதாவது இருந்தால் ஏதாவது வந்தாலும் சிக்கல் வந்தாலும் நம்மளுடைய சாப்பாடுக்கும் நம்மளுடைய இந்த முதலீடுகளுக்கும் பாதிப்பில்லாமல் இருக்க முடியும் என்றால் முதலீடு செய்யுங்கள் இல்லை என்றால் இப்பொழுது அசையமசையா பொருளில் முதலீடு செய்து மாட்டிக்கொள்வது பெருமளவு சிக்கல்கள் கஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் வங்கிகள் கூட உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருந்தாலும் நிறைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும் வங்கிகள் தயங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் எனவே பொருளாதாரத்தில் மிக மிக பாதி பெ இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக மார்கழி முடியிறது வரைக்கும் கண்டிப்பாக நாம் அனுப்பித்து தீர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் தை மாதத்திலிருந்து படிப்படியாக வந்தாலும் சித்திரை மாதத்துக்கு பிறகுதான் அதனுடைய அமைப்பில் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட இப்பொழுது இருக்கிறதுடன் ஒரு நாற்பது சதவீதம் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் அது வரைக்கும் மிக மிக கவனமாக இருப்பது நம்மளுடைய தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய கடமை அரசை நாம் குறை கொண்டு வந்தால் அரசு கிட்ட ஒன்றும் மேஜிக் பாத்திரம் கிடையாது உலகத்தை சொத்தி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் சொற்றி தான் நம்மளுடைய பொருளாதாரம் ஏறுவதும் இறங்குவதும் என்பதையும் யோசித்துக் கொள்வது நன்மை தரும் கண்டிப்பாக எல்லோரும் கூடி நின்று எல்லோரும் அந்த குறை சொல்வதை தவிர நம்மனால் என்ன பங்களிப்பு செய்ய முடியும் என்பதை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஆலோசனைகள் என்னவென்பதையும் அரசாங்கத்திற்கு தெரிவிப்பதன் மூலியமாக தான் இந்த பொருளாதார சிக்கலிலிருந்து நாம் மீள முடியும்